tamilcinemanew.in. தந்தை தன்னிடம் தவறாக நடந்து கொண்ட நிலையில் இதை குறித்து தாயிடம் உதவி கேட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மத்திய பிரதேசம் மாநிலத்தில் இரண்டூர் நகரில் 10ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி ஒருவர் தனது பெற்றோர் மற்றும் இளைய சகோதரருடன் வசித்து வருகிறார். சிறுமியிடம் அவரது தந்தை சில காலமாகவே தவறாக நடக்க முயன்றுள்ளார். இதை குறித்து வெளியே சொல்லக்கூடாது என மிரட்டியதால் சிறுமி யாரிடமும் சொல்லாமல் இருந்துள்ளார். இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் சிறுமி வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது அவரை தவறாக தொட்ட தந்தை அதிக அளவில் வரம்பு மீறியுள்ளார். இனியும் பொறுத்தால் தனக்கு ஆபத்து ஏற்படும் என்பதை உணர்ந்த சிறுமி இது குறித்து தனது தாயிடம் கூறி பயந்து போன தந்தை வீட்டை விட்டு வெளியே தப்பி ஓடியுள்ளார். பின்னர் தாயும் மகளும் சேர்ந்து இது குறித்து போலீசில் புகார் அளித்துள்ளனர். பெண் அதிகாரி அனுராதா ஷெரிமா கூறுகையில், முதலில் கடும் பயத்துடன் இருந்த சிறுமி சம்பவம் குறித்து பேச திணறினாள். தந்தை தன்னிடம் நடந்து கொண்ட விதம் குறித்து பிறகு கூறிய அவரை கைது செய்தோம். சிறுமியின் தந்தை குடிக்கி அடிமையானவர் என்பது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து அவரிடம் விசாரித்து வருகிறோம் என்று கூறியுள்ளனர். மேலும் இது போல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.